ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த கிராமத்திலேயே ஒரு சின்ன ஃபேமிலி ஒருத்தங்கமே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த ஃபேமிலியில் அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு சின்ன பொண்ணுமே இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சின்ன பொண்ணுக்கு எல்லா நன்னெறிகளையுமே சொல்லி வளர்க்குறாங்க. எப்படி மற்றவங்ககிட்ட நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை அந்த சின்ன பொண்ணுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த சின்ன பொண்ணு வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஒரு சமயம் அவங்க அப்பாவும் அந்த மகளும் சேர்ந்து சாயங்கால நேரம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் நிறைய ஆப்பிள் மரங்களை பார்க்குறாங்க. அந்த ஆப்பிள் மரங்களில் நிறைய ஆப்பிள்கள் நல்லா காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கேட்குறாங்க. அப்படியாம்மா, சரிவா, நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அந்த சின்ன பொண்ணை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த தோட்டத்தை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அங்கே இருக்கிற ஆப்பிள்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரு. அது வியாபாரத்துக்காக வச்சுருக்கிறாரு. அவருமே அங்கேயே இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு, அப்பா எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல் இருக்குது, எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரிங்கம்மா வா வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு சரிம்மா நீயே அந்த ஆப்பிள்களை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சின்ன பொண்ணு அதில் இருக்கிறதே நல்ல ஆப்பிள்களை பார்த்து ஒரு ரெண்டு ஆப்பிள்களை கையில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான காசை அந்த மனிதர் அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பேரும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு கையில் ரெண்டு ஆப்பிள்கள் இருக்குது. இப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, இங்கே பாருமா உங்கள்கிட்ட ரெண்டு ஆப்பிள்கள் இருக்குல்ல, அதில் எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே கேட்ட உடனே அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரெண்டு ஆப்பிள்களையுமே ஒவ்வொரு கடி கடித்து பார்த்துருச்சு. கடிச்சிட்டு இதை பார்த்து அவருடைய தந்தைக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னது இது, நம்முடைய பொண்ணை வந்து நம்ம சரியாக வளர்க்கலையா என்ன? நாம் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கோம். பல விதமான நல்ல விஷயங்களை சொல்லி தான் வளர்த்துருக்கோம். ஆனால் நாம் கேட்டு அந்த ஆப்பிளை வந்து நம்ம பொண்ணு வந்து தரமாட்டேங்குது, அதுக்கு பதிலாக அந்த ஆப்பிளை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுச்சே, என்னவா இருக்கும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளார பல விதமான எண்ணங்கள் அந்த ஒரு சில செகண்டுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அவரை நினச்சி அவரே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நாம் நம்மளுடைய பொண்ணை சரியாக வளர்க்கலை, இது எல்லாமே நம்மளுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா இந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்பிள் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆப்பிளை எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அது ஒன்றும் இல்லைப்பா, நான் ரெண்டு ஆப்பிளுமே சாப்பிட்டு பார்த்தேன், உங்ககிட்ட கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள் தான் ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு கொடுக்குற அந்த பொருள் ரொம்ப நல்லதாக ரொம்ப தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டுத்தையுமே கடிச்சு பார்த்தேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவையான அந்த ஆப்பிளை அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அதை கையில் வாங்கின உடனே அவங்க அப்பாவுக்கு அழுகையே வந்துடுச்சு. ஏன்னா தேவையில்லாமல் அந்த சின்ன பொண்ணை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டாரு, ரொம்ப தவறுதலாக நினச்சிட்டாரு. அந்த ஒரு சில வினாடிகள்லேயே அவர் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் வந்து போயிடுச்சு. அது எல்லாமே ரொம்ப தவறான எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட செய்கையில் தான் அவருக்கு புரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, உன்னை பற்றி நான் ரொம்ப தவறாக எண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வீட்லேயே இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த வினாடியே அவங்க வந்து அப்படி தான், அவங்கள பற்றின ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துடுறோம். அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே அவங்க சொன்னதுக்கான காரணம் என்ன, அவங்க எந்த சூழ்நிலையிலேருந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நியாயம் நம்மளுக்கு புரிய வரும். அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப குயிக்காக ஜட்ஜ் பண்ணுறதுனால தான் நிறைய இடங்களில் ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம். அதனால் இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் அதை சரியாக ஆராயாமல் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க. அப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தர்ம சங்கடம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயலாக மாறிடும். அதனால் இந்த குயிக் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுருங்க, கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன்.
கதைகள்.